ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இது தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட் டிஜிபி. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வரப்போகிற பெட்டு, புதுசாக வரப்போகிற ட்ரெஸ்ஸு, அப்புறம் புதுசாக பெர்முடா மேப்பில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரீயாக மேஜிக்யூப் கிடைக்க போகுது, ஃப்ரீயாக கன்ஸ் கிடைக்க போகுது, அண்ட் இப்போ போயிட்டு இருக்க அப்டேட்ஸ் எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி செம்மையான வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து MP40 கிவ்வே கொடுத்துட்டு இருந்தோம். கடைசி ஒரு மூணு நாளாக வந்து நான் கோட்ஸ் எல்லாம் எதுவுமே சொல்லலை. ஸோ அதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து MP40 கோட் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா உல்ஃபன் ஷேடி சேனலில் போயிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். வீடியோலேயே கோட் டிஸ்பிளே ஆகும், அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நான் ஏன் இது வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளாக கிவ்வே பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறடா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. ஸோ ஏன்னா அது சொல்ல வேண்டியது என் கடமை, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உல்ஃபன் ஷேடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து டோர்னமெண்ட் இப்போ புதுசாக வரப்போகுது. ஸோ வேறு லெவலில் இருக்கும் கைஸ். ஸோ அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா புதுசாக வரப்போகிற பெட்டு. ஸோ புதுசாக வரப்போகிற பெட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம், வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா புதுசாக ரெண்டு ட்ரெஸ் வரப்போகுது. ஸோ இதுதான் அந்த ரெண்டு ட்ரெஸ். இது வந்து கோல்ட் ராயலில் வருமா, சாரி டைமண்ட் ராயலில் வருமா, இல்லை மேஜிக் மிஸ்ட்ரி ஷாப்பில் வருமா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது. ஸோ அது இன்னும் கன்ஃபார்மாக எதில் வரும் அப்படின்ட்டு தெரியல, கூடிய விரைவில் நம்ம பார்க்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அஃபிஷியலாகவே வந்து இதில் போட்டாங்க, அரேபிக் சர்வரில் அஃபிஷியலாகவே போட்டாங்க. இன்னும் நாளைக்கு, அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மூணு நாள் ஏதாச்சும் ஒரு நாளில் இந்த ரெண்டுமே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக பெர்முடா மேப்பில் ஹேங்கரில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க. புதுசாக டிஃப்ரெண்ட்டாக கார் ஷெட்டு அது இதுன்னு பண்ணி அங்கேயும் இங்கேயும் பிளாக் பண்ணி, ஸோ புதுசாக ஏதோ வரப்போகுது. இதுக்கு பேர் என்ன, ஏதோ பேர் வச்சுருக்கானுங்க, ரங்கனோர்க் அப்படின்னு ஏதோ பேர் வச்சுருக்கானுங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து புதுசாக வரப்போகுதுகை. ஸோ இந்த அப்டேட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்குது, மேப்ஸ்லேயும் சரி, கேரக்டர்லேயும் சரி, கிராஃபிக்ஸ்லேயும் சரி, ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்க போது. ஸோ இது வந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஃபேக்ட்ரி, அப்புறம் அந்த பீம் சக்தி ஸ்ட்ரிப், அந்த டவரு, அது எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடித்தாங்க. மறுபடியும் இப்போ ஹேங்கரில் மறுபடியும் கை வச்சுருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்கன்ட்டு. ஹேங்கர் ஏன்னா ஹேங்கரில் யாருமே அதிகமாக இறங்குறது இல்லை. ஸோ அதனால தான் ஹேங்கரில் கை வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, அதுக்கடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொன்னவங்கள்ட்ட மேஜிக் கியூப் ஃப்ரீயாக கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னேன். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஆக்சுவலாக மேஜிக் கியூப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேஜிக் கியூப் ஃப்ரீயாக கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் 100 மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட் சேர்த்துனா நீங்கள் வந்துட்டு ஒரு மேஜிக் கியூப் உங்களுக்கு கிடைக்கும். பட் இவனுங்க போடுற கணக்கை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ரெண்டுனா 100 கலெக்ட் பண்ணுன்னா 50 வாரம் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு மேஜிக் கியூப் தான் ஃப்ரீயாக கொடுப்பானுங்க போல். ஸோ என்ன பண்ணுவானுங்கன்னு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு வாரத்துக்கு ஒன்று ரெண்டு, ஓகே ஒரு வாரத்துக்கு 3 கிடைக்குது. ஸோ 3னா கிட்டத்தட்ட ஒரு 40 வாரம் ஆகுமா, 35 வாரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 35 வாரத்தில் நீங்கள் வந்து ஒரு மேஜிக் கியூப் வந்து ஃப்ரீயாக கலெக்ட் பண்ணிக்கலாம். இது அட்லீஸ்ட் இது விட்டானுன்னா கூட ஓரளவு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கூட விடுறது இல்லை, வருஷக்கணக்காக விளாட்றாங்க. பட் அவங்கள்ட்ட கொடுக்குறக்கு பணம் இல்லாதங்காட்டி அவங்க எதுவுமே ரீசார்ஜ் எல்லாம் எதுவுமே பண்ணாமல் நார்மல் நியூ பிளேயர்ஸ் மாதிரி தான் விளாட்றாங்க. பட் அவங்களோட அட்டாக்கிங் எல்லாமே நல்லாயிருக்கு. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஸ் எல்லாம் கிடச்சிதுனா இன்னும் சூப்பராக இருக்கும் சீரீஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இந்த ஏகே, இது வந்து ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த ஏகே வந்து கொடுக்க போகிறாங்க. எப்படின்னா, நான் வந்து இன்குபேட்டரில் எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டேன்டா, 3 மேல் ட்ரெஸ்ஸு, 3 ஃபீமேல் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வாங்கிட்டேன், எனக்கு வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த ஈவெண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 எவல்யூஷன் ஸ்டோன் அண்ட் 1 அது என்னது, சரி 2 அந்த மண்டை ப்ளூ பிரிண்ட்டு, இன்குபேட்டர் ப்ளூ பிரிண்ட், இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நல்லா லெஜெண்ட்ரி கன்னாக வாங்குற மாதிரி தான் 2 கொடுக்கணும். சும்மா நார்மல் ஓரளவு டீசெண்டான கன் வாங்குற மாதிரி தான் 1 கொடுத்தா போதும். ஸோ இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா சீரீஸாலுமே நல்ல ஈவெண்ட் தான். பட் இது நம்ம சர்வருக்கு வர்றதுங்கிறது 100% ஷுர் இல்லை, பட் மேபி வரலாம். பட் இந்த மாதிரி இது வரைக்கும் ஈவெண்ட்ஸ் வந்ததே இல்லை, ஒரு வேலை வரக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ண போகிறானுங்கன்னு. ஆக்சுவலாக எனக்கு சீரியஸாக தெரியல, வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். பட் இதுக்கான நம்ம நிறையா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா எவல்யூஷன் ஸ்டோன் எடுக்கணும், இன்குபேட்டர் ப்ளூ பிரிண்ட் எடுக்கணும். ஸோ ஏகப்பட்ட செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ செலவு பண்ணுறது வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஃபயரில் தேவையில்லாமல் டாப் அப்லாம் பண்ணாதீங்க, இருக்கிறத வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போது நேற்றையும் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த எக்ஸ்எம்ஐட்லாம் ஃப்ரீயாக வாங்கியிருப்பீங்க. அப்புறம் அந்த மண்டை தான் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி நீங்கள் வந்து ஒரு பூயா போட்டிருங்க, மறக்காமல் சண்டே ஒரு பூயா போட்டிங்கன்னா ஒரு வேறு லெவல் ட்ரெஸ் வேறு கிடைக்குது. ஸோ அதை வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கால அது என்னது, பலூன் பஸ்ட் ஈவெண்ட் வந்து எல்லோரும் விளாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பலூன் பஸ்ட் ஈவெண்ட் வந்து ரொம்பவே சிம்பிள், நீங்கள் அந்த பலூனை பர்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த என்ன ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருவானுங்க. அது இல்லாமல் சின்ன சின்ன டைமண்ட் வச்சு, வெப்பன் வச்சு, அப்புறம் ஃப்ராக்மெண்ட்ஸு,
இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுப்பானுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஈவெண்ட்டு தான், ரொம்ப மொக்க ஈவெண்ட்டுலாம் சொல்ல முடியாது, நல்ல ஈவெண்ட் தான். ஸோ கலர் சேலஞ்ச் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணாதவங்க மட்டும் பார்த்துருக்கேன், நான் ஒரு ரெண்டு கலர் மட்டும் இன்னும் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த ரெண்டு கலர் மட்டும் பண்ணி விட்றேன். ஓகே, பின்னாடி பர்பிள் அடிச்சாச்சு, இதில் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் அடிப்போமே. டிஃப்ரெண்ட்டாக என்ன கலர் அடிக்கலாம், ஏதாச்சும் ஒரு கலர். ஓகே, இந்த கலர் ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போது MP40 அது நான் வந்து வாங்கியாச்சு, அது ஏற்கனவே என்கிட்ட பெர்மனெண்ட்டாக. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸையும் வாங்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம போயிட்டு அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டாப் அப் ஈவெண்ட் புதுசாக வந்திருக்கு. என்ன டாப் அப் ஈவெண்ட்னா, நீங்கள் வந்து 100 diamonds பண்ணிங்கன்னா 3 voucher, 500 diamonds பண்ணிங்கன்னா யூஎம்பி கன் ஸ்கின்னு, அண்ட் 1000 diamonds பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1000 diamonds என்ன கிடைக்கும், 1000 diamonds ப்ளூ பிரிண்ட் ஒன்று கிடைக்குது. ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு அந்த துணியை பார்த்துடலாம். ஸோ எதிராக அந்த துணி அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட ஒரு 2-3 இது இருக்குது, லூட் பாக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விடலாம். என்கிட்ட ஆக்சுவலாக இது பெர்மனெண்ட்டாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஏகே பெர்மனெண்ட்டாக இருக்குது, வெறும் ஃபேமஸ் மட்டும்தான். ஓ, ஏகேவும் பெர்மனெண்ட் இல்லை. ஓகே, இதுதான் அந்த பண்டில். ஸோ இதில் மண்டை மட்டும்தான் லைட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் காமெடியாக இருக்குது. இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான், உங்களோட ஒப்பீனியன் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைட்டாக எனக்கு அவ்வளோ ஒர்த்தாக தெரியல. எனக்கு இந்த ட்ரெஸ்லேயே பிடிச்சது வந்து டாப்ஸும் மாஸ்க்கும் தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் யார் யார் வாங்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல டிஸ்கஷன் வந்து கீழே வந்து கம்யூனிட்டியில் பண்ணலாம் கைஸ். கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு நல்ல டிஸ்கஷனாக கொண்டு போகலாம். ஏன்னா வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து நீங்கள் என்னால் ஆன்சர் பண்ண முடியல, பட் நான் எல்லா கமெண்ட்டையுமே படிச்சுட்டு தான் இருப்பேன். நீங்கள் கேட்குற கொஷின்கெலாம் நான் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து முக்காவசி நேரம் வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். பண்ண முடியாதவங்களுக்கு வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ ஓகே, நீங்களும் வந்து அதனால் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். ஸோ MP40 ஸ்கின் ஏன்டா கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒன்றும் இல்லை கைஸ், MP40 ஸ்கின் நான் கொடுத்துட்றேன். அதை வந்து யாராச்சும் எடுத்து ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணிடுறாங்க. ஒன்ஸ் அந்த கோடை யூஸ் பண்ணிட்டா அந்த கோடை திருப்பி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, டே நீ வந்து ஒர்க் ஆகாத கோடை எனக்கு கொடுக்குறடா அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க, இதுலேயும் சரி உல்ஃபன் ஷெடியூலையும் சரி. ஸோ நான் கோடு கொடுக்குறேன்னா ஆக்சுவலாக இன்னைக்கு 11th இன்னொரு 4 தான் கோல்டு வேலிடிட்டி, என்கிட்ட இன்னும் 100 கோடு இருக்குது. ஸோ அதை நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். எதுவுமே முடியாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா நான் கம்யூனிட்டிலேயே வந்து போஸ்ட் பண்ணிடுவேங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து அந்த கோடை வாங்கிக்கோங்க. அண்ட் முடிஞ்சளவு நானும் இந்த வீடியோக்கெலாம் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கோட் நானே கொடுக்குறேங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இவன் கோட் கொடுக்க மாட்டான்டா ஏமாத்துறான்டா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நான் வந்து இனிமேல் கோட் வந்து ரெகுலராக கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோவில் மட்டும் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இந்த வீடியோலேருந்து அடுத்த வீடியோலேருந்து இந்த வீடியோட வின்னர்ஸ், அதாவது என்ன வளர்றனோ என்ன ஒன்றும் இல்லை, இந்த வீடியோட வின்னர்ஸ் வந்து அடுத்த வீடியோலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிடேன். அதை தான் சொல்ல வந்தேன், லைட்டாக வாய் வளரிடுச்சு. ஓகே, இதை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து புதுசாக வந்திருக்க இந்த கன்னு M1014. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டபுள் ரேஞ்ச் சிங்கிள் டேமேஜ் அண்ட் மைனஸ் ரேட் ஆஃப் ஃபயர் கன்னு. ஸோ இந்த கன் வந்து ஆக்சுவலாக நான் பெர்மனெண்ட்டாக வாங்கல, என்ன என்கிட்ட டைமண்டும் இல்லை வவுச்சர்ஸும் இல்லை. ஸோ நானும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் போயிட்டுருக்கேன், என்னால் வாங்க முடில, அவ்வளோ பணமும் இல்லை அண்ட் வவுச்சர்ஸும் இல்லை. எப்பவுமே நான் வந்து டைமண்ட் வெப்பன் வவுச்சர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30-40 வச்சுக்குவேன் வீடியோ பார்த்து. இப்போ கொஞ்ச நாளாக வீடியோ பார்க்காதங்காட்டி என்னால் வவுச்சர்ஸும் இல்லைன்ட்டேன். ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளே கிடச்சிருக்கேன். அண்ட் இந்த கன்னை பற்றி சொல்லணுன்னா, நான் வந்து பர்சனலாக இந்த கன் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஃபயரியை விட ரொம்பவே மொக்கையாக தான் இருக்குது இந்த கன்னு சீரியஸாலுமே. ஏன்னா வந்து உங்களுக்கு ரேஞ்ச் நல்லாயிருக்கு, பட் இதோட ரேட் ஆஃப் ஃபயர் தான் இருக்கிறதுலே ஒரு மைனஸ். இதில் வந்து ரேட் ஆஃப் ஃபயர் மைனஸ் பண்ணதுக்கு பதிலாக ஒரு அக்யூரஸியோ இல்லை ஒரு மேகசினோ மைனஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த கன் வந்து ஒரு சம கன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஃபயரிலையும் வந்து ரேட் ஆஃப் ஃபயர் தான் மைனஸு. நீங்கள் ஒரு புல்லட் சுட்டோடனே அதோட ஜூம்ன்ற அந்த என்னது ஃபோக்கஸ் பண்ணுவோம்ல, எய்ம் பண்ணுவோம்ல, அந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகிடும். ஸோ புல்லட்லாம் ரொம்ப சதறும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த கன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கன் வந்து வேஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு மேபி இது வந்து பெட்டராக இருக்கலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கன் வந்து ரொம்பவே மொக்கையாக தான் இருக்குது. நான் வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கன் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது. பார்க்கறதுக்கான சமசீனாக இருக்குது சீரியஸாலுமே. பட் இந்த கன் யூஸ் பண்ணுறதுக்கு என்னால் யூஸ் பண்ண முடியல, ஏன்னா நான் இவ்வளோ நாள் ரேட் ஆஃப் ஷார்ட் கன் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். கீழே ஒன்று தெரிய போயிருங்க, அந்த ப்ளூ கலர் ஷார்ட் கன் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அதுலேருந்து டக்குன்னு என்னால் இதில் ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியல. மேபி தொடர்ந்து யூஸ் பண்ணாக்கிது பழகிறக்கிது வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். இந்த கன் நல்லா தான் இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கைஸ் இந்த கன்னோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் உங்கள் லைட்டாக மொக்கையாக தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான் கைஸ். இதுதான் நான் சொல்ல வந்தேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி கண்டிப்பாக நல்ல வீடியோ சந்திக்க மாட்டேன். ஸ்டடவேஸ் ஃப்ரம் டீம் தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட், எவ்ரி ஒன் டேக் கேர், பீஸ், ஸ்ப்ரெட் லவ்.